ஹலோ, இப்போ நான் வந்து கொரோனா வார்டில் இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐ வாஸ் அஃபெக்டட் வித் கோவிட் 19. ஸோ டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்ததுனால வந்து நான் வந்து கொரோனா வார்டுக்கு வந்து கேப்சர் பண்ணப்பட்டேன் தான் சொல்லணும். கேப்சர் பண்ணப்பட்டனா அழைக்கப்பட்டேன். ஸோ செல்ஃப் குவாரண்டைன் இல்லாமல் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. ட்ரேஸ் பண்ணதுனால இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாலண்டியராகவே வந்து நம்ம வந்து சரண்டர் ஆன மாதிரி ஆயாச்சு. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட தெளிவாக அப்புறம் சொல்கிறேன். நான் ஒரு அதாவது வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்ருக்கு, இங்கே என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் இருக்கும். அந்த பயம் வந்து எந்த மாதிரியான ஒரு பயம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ என்னென்னா வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு கொரோனா வார்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரெஸ்ட் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு 24 hours வந்து நீங்கள் வந்து ஒரு 12 hours வந்து முடிச்சுட்ருப்பீங்க. பேசிக்காக வீட்டில் இருந்தாலும் சரி, வேற எங்கே இருந்தாலும் சரி, அந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 hours வந்து நீங்கள் மற்ற 12 hours மாதிரி தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. என்னென்னா வந்து ஒரே ரூம்குள்ளே வந்து அடைஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி ஹாலில் இல்லை இந்த மாதிரி ஒரு ரேம்பில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கலாம். ஸோ இதாக நடந்துட்டுருக்கோம். ஓகே, அஸ் அ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கு. இங்கே அப்படின்றத விட கோவிட் 19 ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கோம். என்னென்னா மூச்சு வாங்குது. என்ன அப்படின்னா வந்து மெயின் ட்ரீட்மெண்ட்னா அலோபதி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சித்தா. யாராருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலோபதி கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ப்ரெக்னென்ட் லேடிஸ், பிபி சுகர் இருக்கவங்க, இல்லை வந்து ஒரு ஒரு ஏதாவது ஏதோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது, அதுக்கு வந்து அவங்க வந்து அலோபதி மெடிசன்ஸ் வந்து சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயின் சென்டரில் வச்சுருப்பாங்க. நார்மல் பீப்புளுக்கு எந்த விதமான நோயும் இல்லை, டிசீஸ் வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக ஹெல்த்தியாக இருக்காங்க, பட் தே ஆர் அஃபெக்டட் வித் கொரோனா. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கோ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா சித்தாவில், நாங்கள் வந்து சித்தாவில் தான் இருக்கோம். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கொடுப்பாங்க. அதாவது ஆக்சுவலாக அந்த ரொட்டீன் மட்டும் சொல்கிறேன்னே, மார்னிங் வந்து ஒரு டீ கொடுப்பாங்க, ஒரு ஒரு டீ இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இட்லி 1 வடை, அதிகபட்சம் 4 இட்லி இருக்கும். அது ஸ்ட்ராங்கான இட்லியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் வந்து ஒரு ஒரு நம்ம இவ்வளோ பெரிய ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும், அதை நான் ஃபோட்டோ லிங்க் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி தேன் கலந்த ஒரு ஜூஸ், அது வந்து இவ்வளோ சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் அடைச்சி கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து வேற என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர் ராவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மார்னிங். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11-12 மணிக்கு வந்து கபசுர குடிநீர்லேயே கொஞ்சம் தேன் கலந்து அந்த கசப்பை கொஞ்சம் குறைச்சி ஒரு டீ ஒரு ஒரு டம்ளரில் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30 to 2 ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் தான், சாப்பாடு சாம்பார் ரசம் காரக்குழம்பு ஒரு முட்டை ரெண்டு வகையான ஒரு பருப்பு கூட்டு ப்ளஸ் வந்து நார்மல் துவையல் ஒன்று, இது வந்து ஒரு வாழையலையோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. இது ஃபுல் மீல்ஸ் அப்படியே நீங்கள் சாப்பிட்றலாம். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock 5:30 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன்ஸ் பேஸ்ட் ஆஃப் அந்த லொக்கேஷன்ஸ் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, ரெண்டு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து சுண்டல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சூப் கொடுப்பாங்க. ஸோ 4-5 அந்த ரேஞ்சில் ஸோ சூப்லாம் கொடுப்பாங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலி அப்படியே அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் உங்களை படுத்துட்டு இருக்கீங்களோ தூங்குறீங்களோ உங்களுடைய விஷயம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் தேர் இஸ் ஒரு டயர்ட்னஸ் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராது. ஸோ டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் டைம் வந்து என்னால் தூங்கி தான் வந்து கழிக்க முடியும், வேறு வழி இல்லை. அப்படியே உலாத்தலாம் இல்லை தூங்கலாம், இதுதான் வர்ற ஃபோன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணி பாவமாக பேசிவிட்டு அப்படி தூங்கலாம். ஸோ அதுதான் நடக்கும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 9 வந்து மறுபடியும் வந்து மார்னிங் என்ன ஸ்ட்ராங்கான இட்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு 4 ஸ்ட்ராங்கான இட்லி கொடுப்பாங்க வித் சாம்பார் ஒரு சாம்பார் சட்னி. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபசுர குடிநீர் கொடுப்பாங்க.
அதோடு சேர்த்து வந்து அந்த இஞ்சி அந்த ஜூஸும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதில் இன்னொரு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு கிட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கிட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணிட்டு அப்படியே சொல்கிறேன். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு கிட் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு பிளாஸ்டிக் பேக்கில். இதில் வந்து நாலு வகையான பாக்கெட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உப்பு ப்ளஸ் வந்து மஞ்சள் கலந்த ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். உப்பு சால்ட் உப்பு மஞ்சளும் கலந்து ஒரு சின்ன பாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த கபசுர குடிநீரோடைய பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு பாக்கெட் ஆச்சு. ப்ளஸ் வந்து இன்னொரு பாக்கெட்டில் சின்ன சின்ன டேப்லெட்ஸ் இருக்கும். இன்னொரு பாக்கெட்டில் கொஞ்சம் பெரிய பெரிய டேப். இதெல்லாமே வந்து சித்தா டேப்லெட்ஸ் தான். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அந்த உப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு அந்த கலவையை வந்து நீங்கள் வந்து சுடுதண்ணில் போட்டு கலக்கி வந்து வாயை வந்து கொப்பளிச்சிடணும் மார்னிங்கும் நைட்டும் பிஃபோர் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆஃப்டர் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கபசுர குடியினுடைய பவுடரை வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு இதை வந்து நீங்கள் குடிச்சிடணும். ஸோ அந்த டேப்லெட் வந்து ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் வந்து சாப்பிட்றணும் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக். இது வந்து எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கிட்டில் வந்து சின்ன மாத்திரையில் 14 பெரிய மாத்திரையில் 14 கொடுப்பாங்க. அதாவது மார்னிங் அண்ட் நைட்டு வந்து ரெண்டு ரெண்டு மாத்திரை, மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு ரெண்டு மாத்திரை, டோட்டலாக வந்து ஒரு நாளைக்கு 4 மாத்திரை. மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 28 மாத்திரை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே 7 நாளில் வந்து சாப்பிட முடியணும், மார்னிங் அண்டு நைட்டும், அது காலையில் நைட்டும். ஸோ இது 7 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 6வது நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நான் இப்போ செகண்ட் டேயில் இருக்கேன். 6வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டு என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 7வது நாள் தான் உங்களுக்கு தெரியும். அந்த 7வது நாளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா, 7வது நாள் நைட்டோ இல்லை 8வது நாள் காலையிலையோ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் சேஃபாக. ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 1 வீக் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய செல்ஃப் குவாரண்டைன், உங்கள் வீட்டில் வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு இது வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, பரவாயில்ல வந்து இப்போ பேசுகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து கம்ப்ளீட்டாக 24 hours வாட் ஆர் த ப்ராசஸ் கோயிங் ஆன் இந்த கோவிட் வார்டு. இதில் வந்து சின்ன சின்ன சிரமங்கள் இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் ஆக்சுவலாக. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம 100% வந்து நம்மளால் ப்ரைவேட் மாதிரி நடத்த முடியாது. ப்ரைவேட்டில் வந்து பணம் வாங்கிறதுக்காக நிறைய வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் கொடுக்கப்படலாம். கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து ஓரளவுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்காது. பட் நீங்கள் வந்து ஒரு லோவர் லெவலில் இருக்கீங்க, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு அந்த நிறை குறைகள்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியாது. இதுவே போதும்ப்பா அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இந்த ஹையர் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால் வந்து இந்த ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து அவங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் பரவாயில்ல, இது இவ்வளோ வந்து நம்ம கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுறதில்ல. பட் கவர்மெண்ட் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நான் வந்து பெருசாக குறை சொல்ல இந்த வீடியோ வரல. நான் வந்து ஃபியர் ஆகுறவங்களுக்கும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கும் என்ன தான் நடக்குது இதை வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக மட்டும்தான். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். இங்கே இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்ப்போம். நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன் நான். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, எப்படி வெளியில் வெளியில் வந்தோம், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ஃபுல்லாக நடந்துச்சு இந்த 7 அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரொட்டீன் ஒர்க் தான் அது, அது ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. முடிஞ்சால் எனக்காக வந்து நீங்கள் ப்ரே பண்ணலாம். ஐ மீன் திருவண்ணாமலை ஓல்டு ஜிஹெச்சில் தான் இருக்கேன். யாரும் வந்து பெருசாக பார்க்கலாம் வர முடியாது. ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து தூரத்தில் வச்சுட்டு போனாங்கன்னா எடுத்து நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக நடக்கும். நம்ம வந்து நான் வெளியில் வெளியூருன்றதுனால வெளியிலனா வெளியில் இதே டிஸ்ட்ரிக் தான் வெளியிலன்றதுனால நான் வந்து இங்கே யாரும் எனக்கு நான் வர சொல்லலை. எனக்கு வரவும் வர சொல்லவும் எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவங்கள வந்து அலக்கழிக்க வந்து நமக்கு வந்து பிடிக்காது. பேசிக்காக நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். பாய். அப்புறம் நீ கண்டிப்பாக சானிடைஸ் பண்ணி மாஸ்க்லாம் போட்டு நீங்கள் வெளில பொறுத்தனே போங்க. பிகாஸ் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி தனிமையில் இருந்தீங்க அப்படின்னா நான் இங்கே சொல்லப்படாத நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களாக இருக்கும் மேபி இருக்கலாம். எல்லா கசப்பான அனுபவங்களையும் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஆல். இது வந்து குறை சொல்லணுன்றதுக்காக இல்லை, ஆக்சுவலி தான் வந்து ஃபேக்ட்டு ரியாலிட்டி. ஸோ அதனால் நீங்கள் சேஃபாக இருக்கிறது நல்லது. பி சேஃப் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பை. சி யூ சூன்.